அந்த வெள்ளக்கார அக்கா சொன்னது நீங்க கவனிச்சிங்களா? ஹே வாவ் சூப்பர் அப்படிங்கிறாங்க. இப்போ நேரா எங்க போறோம்? டேய் பைத்தியமே, ரூமுக்கு போறதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த பீச்சு கூட்டு வந்தீங்க? பண்ணாரம்பிச்சாச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு போங்க. ஆனா போட்டுருங்க இந்த ரூம் வாசா, இந்த கலகலப்புலயும் உங்களுக்கு இந்த கிளிகிளிப்பு கேக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலி அவ்வளவு ஹாப்பியெல்லாம் இல்லைங்க, என்னதான் சிரிச்சுட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நிறைய வேதனைகள் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம இப்ப பேச வேணா, கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன். நிறைய பேச வேண்டியது இருக்கு டிடிஎஃப், நிறைய நிறைய நிறைய. இப்போதைக்கு நம்ம அமைதியா பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம். டைம் வரும்போது நிறைய பேச வேண்டியது இருக்கு, அப்போ பேசிக்கலாம் டிடிஎஃப். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கோங்க, லிஃப்ட் கூட இல்லை. கஷ்டப்பட்டு லொக்கு லொக்கு லொக்குன்னு தான் மேலே ஏறிட்டு போயிட்டு வரணும் நம்ம. ஸோ வந்து எந்த ரூம்ல தங்கியிருக்கோம்னா, த பாகா பே அப்படிங்கிற ரூம்ல தான் தங்கியிருக்கோம். நம்ம எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கோம்னா, அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் அங்கே இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்ல தான் பெருசாக எதுவுமே இல்லை, சும்மா ரெசார்ட்டு ரூமு அப்படி இப்படின்னு மட்டும்தான் இருக்கு. நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் எல்லாமே இருக்குங்க. நம்ம இப்போ அதை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. பட் என்னதான் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலும் கலை இழந்து காணப்படுகிறதுங்க. ஸோ வந்து வந்தோடனே நம்ம முதல் வேலை என்னன்னு வந்து பானிபூரி சாப்பிட போறாங்க. ஸோ வந்து இந்த கடையில் வந்து டீ இருக்கு, மேகி இருக்கு, எக் ரைஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே, இதை புரியுமா அப்படி அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன் இன்னும் கீழே கவர் பண்ணுது, மேலே பாருடா. ஆ பையா, பானிபூரி பையா. ஓரளவுக்கு ஓகேங்க, நல்லா தான் இருக்கு. ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதான் பிரச்சனை. எத்தனை பாய் எக் பிளேக்கு? 8 பீஸ் பிளேட்டு பாய். எக் பீஸ் எத்தனை பீஸு? 8 பீஸ். 8. ஆ ஓகே. எவ்வளவுமா? 7 7 பீஸ். 7 பீஸுக்கு எவ்வளவு ரூபாயுமா? 8 பீஸ். 8 பீஸுக்கு எவ்வளவு ரூபாய்? 8 ரூபாய். 1 பீஸ் 10 ரூபாய். ஒரு கீ சாப்பிட்றாங்க. ம். எங்க ஊர்ல 10 ரூபாய்க்கே 8 பீஸ் தருவாங்களேடா. இல்ல ப்ரோ. தமிழ்நாடு 10 ரூபாய் 8. ஆனா இது அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஏரியா. ஹலோ சார். சாப்பிட்டு முடிச்சாச்சு, பட் மழை அதிகமாயிடுச்சுங்க. அடைக்கலம் தேடி ஒரு கடைக்குள்ள வந்திருக்கோம். டிரஸ் கடை போல யார் எதுவும் சொல்லல. இன்னும் திரும்பி பார்த்தா ஒரே லேடிஸா இருக்குங்கன்னு பார்த்தா பொம்மை. நச நச நசன்னு பேஞ்ச மாதிரியே இருக்கே இந்த மழை. டோன்ட் கிவ் அப் நா நா நா. ஸோ வந்து மழை வந்து இப்போ என்ன கம்மியாயிடுச்சு, லைட்டா தூரம் அடிச்சுட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நேரம் எங்க போறோம்? பாருங்க யானை லோகோ. ஸோ வந்து அதுதாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12:05 ஆச்சுங்க. ஸோ வந்து இந்த பப்புக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு போங்க. டிடிஎஃப் மது மாது சூது, இந்த மூணுமே வந்து பண்ண ஆபத்து. இந்த மூணுமே சேர்ந்தது தான் கோவா. அதனால வந்து பண்ண பார்த்து பத்திரமா இருக்கணும். ஸோ வந்து இந்த மது சூது இந்த ரெண்டை கூட விட்டுருங்க. இதில் மது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப எப்பவுமே டேஞ்சர் தான். உங்கள் லைஃப் பார்ட்னரை நான் மீன் பண்ண கிடையாது. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மது கிட்ட நீங்கள் பார்த்துருக்கிறது தான் எப்பவுமே வந்து நல்லது. ஸோ வந்து இந்த இடத்துலலாம் எக்கச்சக்க ஃபோர்ஜரி நடக்கும். ஈவன் வந்து நாங்கள் போயிருந்த பப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2000 பே பண்ணோம்னா நம்ம கூட தனியாக வருவாங்க. பட் யாரும் நினைக்கிற மாதிரி தப்பான இது கிடையாது. சும்மா கூட வந்து கூட உட்காருவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு சாப்பிட வாங்கி தரணும், அவ்வளோதான். மித்தபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் நிறைய பப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
சில தப்பான விஷயங்கள் சொல்லி கூட்டு போய் ஏமாத்திடுவாங்க. அதனால எக்கச்சக்க ஃபோர்ஜரிலாம் வந்து பண்ண, எக்கச்சக்க ஃபோர்ஜரி ஸ்கேம்லாம் வந்து பண்ண கோவாவில் நடக்கும். இது எப்பவுமே வருஷமா நடக்கிறது தான். பட் இதை யாருமே வந்து பண்ண அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாராவது கோவா வரணும்னு நினைச்சிங்கன்னா சீசன் டைம்ல வாங்க. இந்த டைம் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஈவன் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த விளாக்ல வந்து பீச் கூட போல காரணம் வந்து பண்ண மழை அடிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் விளாக கூட அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்பவும் வந்து பண்ண வெளியே நல்லா அடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா பார்த்து பத்திரமா இருங்க. என்ன வாசா மாதுவை பத்தியே பேசுறியே, இந்த மதுவையும் சூது பத்தியும் பேச மாட்டேன்னா இந்த சூது பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விளம்பரமும் நம்ம பண்ண மாட்டோம். எதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளால நாலு குடும்பம் வாழ்ந்ததா இருக்கணுமே தவிர நம்மளால ஒரு குடும்பம் கூட அழிஞ்சுதா இருந்துடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ வந்து இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கு நமக்கு வந்து எவ்வளவு வருங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்ப ப்ரமோட் பண்ணியிருந்தோம்னா நிஞ்சா எஸ்டுவர்லாம் சும்மாங்க, சும்மா வாங்கி நிறுத்திருப்பேன் நான் என் வீட்டுல. ஸோ வந்து அவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். அதனால தான் வந்து என்ன நம்ம அதே நிலைமையில் இருக்கோம், அந்த இஎம்ஐ கட்டிட்டு நார்மலான அந்த லைஃப்ல. மது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அவங்கவுங்க இஷ்டம். ஸோ வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. ஸோ வந்து அது இளைஞர்களை கெடுக்காதா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. அவங்களே விற்கிறாங்க, அப்போ இளைஞரை கெடுக்காதுன்னு நினைக்கிறேன். பட் தயவு செஞ்சு இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வேணாம். வேகமாக போய் ஆக்சிடென்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குன்னா இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கும். அவ்வளோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு யாருமே வந்து டிரைவ் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரிங்கே பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் அது நான் சொல்ல யாருங்க, அப்புறம் அதுக்கு மீன் போடுவாங்க. ஸோ வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மட்டும் தயவு செஞ்சு வேணா டிடிஎஃப் எனக்காக. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாது பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சூது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லாமே பிடிங்கிட்டு போயிடும். அதனால பார்த்துருங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கண்டு டாடா போய் டேக் கேர். உங்களுக்கு வேகமாக போனால் சேஃபாக போங்க. அதுமாதிரி ஹெல்மெட் போட வண்டி இருக்காதிங்க, ஹெல்மெட் போட வண்டி இருக்காங்க. பாய் டிடிஎஃப் லவ் யூ கோர் மிஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க. என்னதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளே வந்து அவ்வளோ வேதனை இருக்குது. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, பொறுத்தால் பூமி ஆழ்வார். இப்போ நம்ம எது பேசினாலுமே தப்பாதான் எடுத்துட்டு போக ஊரே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு பொறுமையா இருக்கலாம். நான் சீக்கிரமா இதை பத்தி எல்லாம் தெளிவா பேசுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாங்க. முதல்ல ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சரி கோவா வந்தா என்னோட டிப்ரெஷன் எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கோவா வந்து இந்த மாதிரி பப்புக்கெல்லாம் போனோம் பாத்தீங்களா, நம்ம பப்புக்கெல்லாம் போற ஆளே கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஈவன் வந்து இந்த மாதிரியாவது போய் சும்மா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா அப்பவும் ஹாப்பியா இருக்க முடிய மாட்டேங்குது. அது ரொம்ப மனசு உடஞ்சிருச்சுங்க, பிஞ்சு மனசு சுக்குநூறா போயிடுச்சு. அது சேர்த்து சல்லி சல்லியா போயிடுச்சா, அதை கஷ்டப்பட்டு பொறுக்கி பொறுக்கி சேர்த்துருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் சீக்கிரமா நான் நார்மல் ஆயிடுவேன். பட் கவலைப்படாதீங்க, நம்ம எப்பவுமே சேர்த்துட்டு இருப்போம். சேப்பாங்க, ஹெல்மெட் போட மாட்டேன். பாய் டிடிஎஃப் லவ் யூ கோர். பார்த்து திரும்ப மிஸ் யூ லாட்ஸ். சேஃபா இருங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ கோர்.